яра дорог на тебе инди, тебе или телефон инди, ради мулла каза кине каза инди, каза яле, пара яле. ஹாய் ப்ரோ, நீங்கள் பார்த்துட்டு கேஜஸ் கேட் தமிழ். இன்றைக்கி நம்ம கையில் MT8 அல்ட்ரா ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. இது வந்து ஒரிஜினல் பேக்கிங்கில் வரும், ஃபுல் சீலில் வரும். பார்த்தீங்கனாலே தெரியும் MT8 அல்ட்ரான்னு போட்டிருக்கோம். இதிலே செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டிலாம் வருது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற ஃபஸ்ட் குவாலிட்டி. இந்த ஸ்மார்ட் வாட்சில் என்ன ஃபீச்சர்ஸ்லாம் ஒர்க் ஆகுது, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகுது, நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. எல்லா ஸ்மார்ட் வாட்சஸையும் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ரிவீல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த MT8 அல்ட்ராவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2800 ருபீஸ் தான். ஸோ அதோட வாட்ஸ்அப் லிங்க் அப்புறம் இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலிமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா நம்ம டெலிவரி பண்ணுறோம். ஸோ கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது. கொரியர் சார்ஜ் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். டெலிவரி அப்போ நீங்கள் ப்ராடக்ட் அமௌண்ட் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ வாங்க, இதை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி ஃபீச்சர்ஸ் எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். MT8 அல்ட்ரா இந்த வாட்சில் அப்படி என்ன தான் ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஆப்பிள் லோகோ வரும், பேக் சைடில் ஸ்க்ரூ வரும். ஸோ மேலே உள்ள பாக்ஸ் சீல்டு பேக்கிங் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, உள்ளே வந்து ஃபஸ்ட்டு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஃபுல்லாக ரீட் பண்ணிங்க, ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக படிச்சுக்கலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் மேலாம் பார்த்தாச்சு. இல்லை ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க, MT8 அல்ட்ரா அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த MT8 அல்ட்ராவில் பார்த்தீங்கன்னா ஓசன் பேண்ட் வருது. ஸோ ஓசன் பேண்ட் வித் ஸ்ட்ராப்ல கூட வருது. ஸோ உங்களுக்கு ஆரஞ்சு இல்லைன்னா பிளாக் கூட சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம். ரெண்டு கலர்ஸ் இருக்குது பேண்டில். அப்புறம் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயர்லெஸ் சார்ஜரோடு வருது. தென் வந்து வாட்ச் பார்த்தீங்கன்னா 49mm திக் டயல், அதுவும் ஒரு கிரே ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க டயல் பார்த்தீங்கன்னா. ஓகே, இதை நம்ம ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஓப்பன் பண்ணவுடனே பாருங்கள் ஃபினிஷிங் எல்லாமே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஃபினிஷிங் வேறு லெவலாக இருக்குது. பேக் சைடில் ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ராப்லாக் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்புறம் பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு. ஸோ அதையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ராப் போடுவோம். ஸோ இந்த வாட்சில் ஸ்ட்ராப் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் டைட்டாக நல்லா கொஞ்சம் தைரியமாக டைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும் கண்டிப்பாக. ஸோ நிறைய பேர் ஸ்ட்ராப் வந்து போட தெரியாமல் கேட்டுகிட்டு இருந்தீங்க. ஸோ ஸ்ட்ராப் வந்து நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க, உள்ளே கண்டிப்பாக போவோம். அதோடய சைஸுக்கு தான் வரும். ஸோ ஸ்டார்டிங் ஹலோன்னு வந்தோன்னே பயந்துடாதீங்க. என்னப்பா என்ன ப்ரோ ஆப்பிள் லோகோன்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஹலோன்னு காட்டுது அப்படின்னு நினப்பீங்க. ஸோ ஆப்பிள் லோகோ நம்ம செட் பண்ணுவோம். ஆப்பிள் லோகோ செட் பண்ணுறது தான் எல்லா ஸ்மார்ட் வாட்சஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சில மாடல்ஸ்க்கு மட்டும்தான் அந்த ஃபீச்சர் கொடுத்துருப்பாங்க ஆப்பிள் லோகோ செட் பண்ணுற மாதிரி. ஸோ எல்லா வாட்சஸ்க்குமே எல்லா ஸ்மார்ட் வாட்சுக்கும் செட் பண்ண முடியாது. நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க ப்ரோ இதுக்கு ஆப்பிள் லோகோ சொல்லு ப்ரோ இதுக்கு சொல்லு ப்ரோன்ட்டு. ஸோ எல்லாத்துக்கும் பண்ண முடியாது, சில மாடல்ஸ்க்கு மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அதனால தான் டிமாண்டில் இருக்குது, ப்ரைஸும் அதிகமாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் வாட்ச் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம வால்பேப்பர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ வேறு லெவலாக நைட் மோட் அப்புறம் டே மோடு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. செம்ம ஸ்மூத்தாக அப்படி ஒர்க் ஆகுது. ஸோ ஃபுல்லாக வெயிட் பண்ணி பாருங்கள். இதில் ஆப்பிள் லோகோ நம்ம செட் பண்ணலாம், நிறைய ஃபீச்சர்ஸ் என்னென்னலாம் ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். ஓகேவா, ஸோ இதில் வந்து ஸ்க்ரோல் பண்ணால் மட்டும்தான் வால்பேப்பர்ஸ் சேஞ்ச் ஆகுது லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு. ஸோ ஸ்க்ரோல் பண்ணும்போது அதோட லைட்டாக அந்த ஃபங்க்ஷன்ஸ் மாறுது. ஸோ இந்த ஹார்ஸ் வால்பேப்பரும் அந்த ஒன்று ஒன்று அந்த டே லைட் வந்து வால்பேப்பர் மட்டும்தான் வந்து சேஞ்ச் ஆகுது ஸ்க்ரோல் பண்ணும்போது. ரைட் சைடில் ரெண்டு பட்டன் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைடில் ஒரு பட்டன். சேம் ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா மாதிரியே அதே ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் உள்ள அந்த ஆக்ஷன் பட்டன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ரிஃபர் எந்த ஆப் நீங்கள் வரணுமோ அதை ப்ரிஃபர் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா. ஓகே ஓகே, இதேமாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் அந்த மூணு பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு வந்து ஸ்பீக்கர், ரைட் சைடில் வந்து மைக் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வேறு என்ன ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக மெனுக்கு போயிட்டு அந்த ஐக்கான் உள்ளே போயிடுது, அந்த அப்ளிகேஷன் உள்ளே போயிடுது. ஸ்க்ரோல் ஃபுல் ஸ்க்ரோல் பண்ணால் ஓகே, லேகிங்லாம் சுத்தமாக இல்லை. லேகிங் வந்து சுத்தமாக இல்லைன்னு சொல்லலாம், நல்லா தான் இருக்குது. யூஸ் பண்ணுறது நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இதே சேம் MT8 அல்ட்ராவை நிறையா இன்ஸ்டா பேஜ் நிறையா வந்து யூடியூப் சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா 3500 வரையும் செல் பண்ணுறாங்க. நம்ம தான் ஃபஸ்ட்டு ஒரிஜினல் சேம் MT8 அல்ட்ராவை 2800 நம்ம கொடுக்குறோம்.
ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்க முடியுமோ நம்ம கஸ்டமர்ஸுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுக்கலாம். ஓகே, இதேமாரி சில ஆப்ஷன்ஸ்க்கு மட்டும் இந்த கீ வந்து ஸ்க்ரோலிங் கீ ஒர்க் ஆக மாட்டேங்குது. வால்யூம் கண்ட்ரோலுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கால்ஸ் பேசும்போதும் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்கிட்ட ரெண்டு ஃபோன் இல்லாதனால என்னால் கனெக்ட் பண்ணி அதை வீடியோ எடுக்க முடியலை. ஸோ நெக்ஸ்ட் டைம் அதேமாதிரி நம்ம பண்ணுவோம். ஸோ ஐகான்ஸ் மெனு ஸ்டைல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 5 ஸ்டைல்ஸ் வச்சுருக்காங்க. எல்லா ஸ்டைலுமே சூப்பராக நச்சுன்ருக்குன்னு சொல்லலாம். செமையாக இருக்குது. ஸோ செமையாக போயிட்டுருக்கு, எல்லாமே நல்லா இருக்குது, நல்லா ஸ்மூத்தாகவே ஒர்க் ஆகுது. ஹார்ட் ரேட், அப்புறம் டெம்பரேச்சர், SPO2, ஸ்லீப் மானிட்டரிங், இது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என் கையில் நான் கட்டி பார்க்குறேன். ஆல்ரெடி நான் T800 Ultra நான் கட்டிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் சேஞ்ச் பண்ணி இதில் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ T800 Ultra கம்பேர் பண்ணும்போது இது வந்து திக் டயல் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். ஹார்ட் ரேட் 83 வருது, ஓகே. அப்புறம் ஸ்லீப் மானிட்டரிங், இது நைட்டில் தூங்கும்போது எத்தனை வருஷம் நம்ம தூங்குகிறோம் அப்படிங்கிறது பெர்ஃபெக்டாக காட்டும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரெத் கண்ட்ரோல். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி பிரெத் வந்து நீங்கள் லாங் பிரீத் எடுக்கிறது, இது வந்து ஃபுல்லாக ஒரு ஹார்ட்டுக்கு ஒரு நல்லதான ஒரு விஷயம். ஸோ எக்ஸசைஸ் மாதிரி அது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டேட்டா கேலோரி ஆக்டிவிட்டீஸ் வந்து டேட்டாஸ் வந்து ஃபுல்லாக செக் பண்ணிக்கலாம். அப்புறம் டைமர் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். டைமர் மேலேருந்து கீழே ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா இந்த ஐகான்ஸ்லாம் வருது. ஸோ சில ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா பேக் கொடுக்கலை. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் பேக் ஆகுது. ஓகே, ஸ்வைப் டவுன் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வருது. இதில் வந்து பிரைட்னஸ் கண்ட்ரோல் செட்டிங்கில் போய் தான் மாற்ற முடியும். ஸோ டைரெக்டாக அவங்க கொடுக்கல, டச் பண்ணும்போது பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணால் மெசேஜஸ் ரீட் பண்ணிக்கலாம். ரைட் சைட் ஸ்வைப் பண்ணால் ரீசன்ட் ஆப்ஸ் அண்ட் QR ஸ்கேனர் கொடுத்துறாங்க. இதை ஸ்கேன் பண்ணி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வாட்சை நீ கனெக்ட் பண்ணி கால்ஸ் எல்லாமே பேசிக்கலாம். ஸோ ஓகே, வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். SPO2, பிளட் ஆக்சிமீட்டர், டெம்பரேச்சர், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் மோடு கொடுத்துருக்காங்க. ஓகே, டெம்பரேச்சர், அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோடு இந்த மெனு ஸ்டைலில் தனித்தனியாக இருக்குது. இதில் யோகா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் மோடு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஃபோட்டோவோடு அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மெனு ஸ்டைலில் தனித்தனியாக இருக்குது, நீங்கள் வேறு மெனு ஸ்டைலில் போனீங்கன்னா. ஸோ டோட்டலாக ஒரே ஆப்புலே கொடுத்துருப்பாங்க எல்லா ஸ்போர்ட்ஸும். ஸோ அதில் போய்ட்டு வேணாலும் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே காலிங், அப்புறம் மியூசிக் ப்ளே பண்ணிக்கலாம். மியூசிக் நீங்கள் சாங்ஸ் பிடிச்ச சாங்ஸ் எது வேணாலும் நீங்கள் ப்ளே பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கால்ஸ் நீங்கள் பேசிக்கலாம். ஸோ எது வேணாலும் நம்ம லிஸ்ட்டில் எது இருக்கோ மொபைல்ஸில் ப்ளே பண்ணிங்கன்னா அதில் கேட்கும். வாட்ஸ்அப் மெசேஜஸாக இருக்கட்டும், எது பண்ணாலும் இதில் கேட்கும் ப்ளூடூத் மூலியமாக. ஸோ வாட்ச் கால்னு இருக்கும் ப்ளூடூத்தில் வந்து. ஸோ அதை கனெக்ட் பண்ணினா தான் வாட்சில் நீங்கள் கால்ஸ் பேச முடியும். ஸோ மியூசிக் எல்லாமே பேராகி சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்கும். ஸோ ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இல்லை தனித்தனியாக ஒரு ஐக்கானாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஒரு மெனு ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி மாறுது. அபோட்டில் பார்த்தீங்கன்னா MT8 Ultra காட்டும். டிவைஸ் நேம் வாட்ச் கால், ஓகேவா? ஸோ ஒரிஜினல் மாடல் இது. ஸோ ஃபேக் வாங்கி ஏமாந்துடாதீங்க. இதிலே MT8 Ultra லோ குவாலிட்டிஸ் நிறையா இருக்குது. பேட்டரி பேக்கப் அதில் நிற்கவே நிற்காது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது ப்யூர் ஒரிஜினல் MT8 Ultra. ஆனாலும் நான் செக் பண்ணி தான் நாங்கள் அமுச்சுடுவோம். சீல்டு வந்து ஓப்பனில் தான் இருக்கும். இல்லை எனக்கு சீல்டோட வேணும்னா நீங்கள் பை பண்ணும்போது நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அமுச்சு விடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மியூசிக் ஸ்விட்ச், அப்புறம் பெட் சைட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ நைட்டில் அது ஆன் பண்ணிட்டால் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இதில் வந்து இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் ஆன் பண்ணதோடய அது ஒர்க் ஆகலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வாட்சில் பார்த்தீங்கன்னா சம்திங்ஸ் ஒர்க் ஆகலைனா அதை ரீசெட் பண்ணுங்கள். ரீசெட் பண்ணால் அதுக்கப்புறம் வந்து கால் எடுக்கலை, மொபைலோட கனெக்ட் ஆகலைன்னா
ஒன்ஸ் ஒரு தடவை ரீசெட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் அது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும், எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சால்வ் ஆகிடும். ஸோ வாட்ச் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மார்ட் வாட்ச் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி சார்ஜிங் வந்து பவர் பேங்க்கில் போடுங்க, லாங் லைஃப் வரும். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் யூஸ் பண்ண வேணாம், 5 வாட்ஸ் 10 வாட்ஸில் போடுறது பெட்டர், 15 வாட்ஸ் 30 வாட்ஸ்லாம் போட வேணாம். வைப்ரேஷன் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஸ்ட்ராங் மைல்டுன்னு நிறையா கொடுத்துறாங்க. ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீச்சர்ஸ்லாம் இந்த ஸ்மார்ட் வாட்சில் கொடுத்துருக்காங்க. இது முக்கியமாக என்ன ஃபேமஸ்னால் சேம் ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா மாதிரி பேக் சைடில் ஸ்க்ரூ அண்ட் ஸ்ட்ராப் லாக் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேக்கப் கெஸ்டர் எல்லாமே ஆன் ஆகிடும். வேக்கப் கெஸ்டர் வந்து இந்த மொபைலில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கேல்குலேட்டர் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ கேல்குலேட்டர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா இந்த வாட்ச் நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது, வாய்ஸ் ரெக்கார்டிங் சிரி ஒர்க் ஆகும். ஸோ சிரி நீங்கள் ஒர்க் கனெக்ட் பண்ணணுன்னா கூகுள் அசிஸ்டண்ட்டோ சிரியோனா நீங்கள் வந்து வாட்ச் QR கோடு ஸ்கேன் பண்ணி ஆப் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா தான் இந்த ஃபீச்சர் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ பிக்சர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பிக்சர்ஸ் எடுக்கணும்னா நீங்கள் வந்து ஆப் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு வீடியோ எப்படி கனெக்ட் பண்ணுறது என்னங்கிறத நம்ம போடுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கான்ஸ் உள்ள மட்டும்தான் ஃபுல்லாக வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து கண்டினியூஸாக வரும். ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே பார்த்தாச்சு இந்த வாட்சில். ஸோ இதெல்லாம் தான் ஃபீச்சர்ஸாக இருக்குது. இப்போ நம்ம ஆப்பிள் லோகோ நம்ம செட் பண்ணுவோம். நீங்கள் ஆவலுடன் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஆப்பிள் லோகோ இப்போ செட் பண்ணிவிடுவோம். ஸ்டார் ஹேஸ் போட்டுட்டு அதில் நம்பர்ஸ் போடணும். பயப்படாதீங்க, நான் நம்பர்ஸ் நான் சொல்கிறேன் காட்டுறேன், பட் அதில் ஸ்டார் தான் வருது ஃபுல்லாக. ஓகேவா, நம்ம ஸ்டார் ஹேஸ் போட்டதுக்கப்புறம் ஸ்டார் மட்டும்தான் இந்த மாடலில் இப்படி தான் வருது. ஸோ நம்பரை நீங்களே பார்த்துங்க, உங்கள் கண் முன்னாடி தான் நான் போடுறேன். 273617 65 போட்டாச்சு. ஓகே, வாட்ச் வந்து ஆப்பிள் லோகோ இப்போ செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஆன் ஆஃப் பண்ணும்போது ஆப்பிள் லோகோ தான் வரும். ஸோ இது மாதிரி ஃபென்டாஸ்டிக்கான ஸ்மார்ட் வாட்ச் பெஸ்ட் ப்ரைஸில் வேணா நம்ம சேனலில் கண்டினியூஸாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாகிராம் லிங்க் வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துறேன், அதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹோல்சேல் ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஆல் ஓவர் இந்தியா நம்ம டெலிவரி பண்ணுறோம். ஆன்லைன் ஷாப்பிங் தான். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கேஜெட்ஸ் கேட் தமிழ். இதே மாதிரி அற்புதமான ஆஃபர், அதிரடி ஆஃபர் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.